வணக்கம். செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கும். 2020 ஜூலை 25 சனிக்கிழமை அதிகாலை 5 மணி வானிலை சுருக்கம். நேற்று தமிழகத்திற்கு மழை எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில், அதாவது நேற்று முன்தினம், பல இடங்களில் பலத்த மழை. 15, 10, 5க்கு மேலே ஏகப்பட்ட இடங்கள். 15ங்கிறதே 2-3 இடம், 10க்கு மேலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்களுக்கு மேலே. ஆகவே நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும், அந்த வெப்பநிலை கிழக்கு நோக்கி கடத்தி வர சாதக அமைப்பு, அதாவது லட்சத்தீவு அருகே, வடக்கு லட்சத்தீவு அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடல் காற்றை, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா தமிழகம் ஊடாக வங்கக்கடல் நோக்கி கடத்தி வர முடியாமல், அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கடத்தி வராமல், சாதக சூழல் இல்லாத பட்சத்தில், இல்லாமல் போனதாலும், அதேபோல் வட தமிழக கரையோரம் ஒரு காற்று சுழற்சி இருந்தாலும், அதாவது தெற்கு ஆந்திரா வட தமிழகம் ஒட்டிய பகுதியில் காற்று சுழற்சி இருந்தாலும், அதே நேரத்தில் ஆந்திராவின், அதாவது திருப்பதியை ஒட்டிய பகுதியில், அதாவது தெற்கு ஆந்திர தரைப்பகுதியில் ஒரு எதிர் சுழற்சி சமபலத்தினுடையே மழையை உருவாக்கும் ஒரு சக்தி, மழையை தடுக்கும் ஒரு சக்தி என இரண்டு சக்திகள் அங்கே அமைந்திருந்த காரணத்தினாலும், மேலும் அதாவது செட்டிங் சரியில்லைன்னு சொல்லலாம். நேற்றைக்கு அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தமிழகம் ஊடாக வர முடியவில்லை. நேற்றைக்கு போதிய வெப்பநிலை உள் மாவட்டங்களில் உயராமல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அந்த கேரளா பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பநிலையை கடத்தி வரக்கூடிய அமைப்பு இல்லாத காரணத்தினாலும், வட தமிழக கரையோரம் காற்று சுழற்சி இருந்தும் எதிர் சுழற்சி அமைந்திருந்த காரணத்தாலும், தென் தமிழகத்தில் எந்தவித காற்று சுழற்சியும் இல்லாத காரணத்தினாலும், தமிழகம் ஊடாக அதாவது வெப்பச்சலனத்திற்கு சாதக அமைப்பு எதுவுமே இல்லாத காரணத்தினால் நேற்றைக்கு மழை எதிர்பார்த்தது 5 மாவட்டங்களில் பெய்திருந்தாலும் மாவட்டத்திற்கு 1-2 இடமாக அமைந்துவிட்டது, 1 இடம் என்று அமைந்துவிட்டது. இன்றைக்கு 25ஆம் தேதி மழை எதிர்பார்க்கும் இடம் அமைப்பு எப்படி அமையும்னா, வடக்கு லட்சத்தீவு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி கோவா கரையோரமாக நகர்ந்து செல்லும். இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று லேசாக நுழையும் வகையில் வரும். இருந்த போதிலும் இது முழுமையாக வெப்பத்தால் லேசான காற்றை, அதாவது கேரளா வெப்பத்தால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது இன்னும் சொல்லப்போனால் திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள், இன்னும் கரூர், திண்டுக்கல் போன்ற திண்டுக்கலோட, அதாவது காற்று பகுதியாகிய திண்டுக்கலுக்கும் அரவக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட அந்த திண்டுக்கல் மாவட்ட பகுதியெல்லாம் இன்றைக்கு அங்கே மழை கொடுக்க முடியாமலும், தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி தவிர தென் மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் அமைப்பு சாதகம் இல்லாமலும் இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கு மழை எங்கே இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா, அதாவது நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி தடுக்கும், அதாவது அங்கே மழை உருவாகி, கேரளாவிலே மழை உருவாகி, அது அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழையை தொடக்கி, அந்த மழை கிழக்கு நோக்கி நகர்ந்து வந்து திண்டுக்கல் மாவட்டம் மற்றும், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலையோட கிழக்கு பகுதி, அதாவது திண்டுக்கலுக்கு தெற்கு பகுதி, வத்தலகுண்டு, கொடைரோடு மற்றும் அப்படியே மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அதாவது எங்கன்னா வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் அந்த திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், சிறுமலை பகுதி மற்றும் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி, மேலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருச்சி மாவட்டம் மருங்காபுரி இந்த பகுதியில் மழையை கொடுக்கும். பிறகு சற்று பரப்பில் விரிந்து ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்டம் பரவலாக, புதுக்கோட்டை மாவட்டம் பரவலாக, தஞ்சை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கந்தர்கோட்டைக்கும் ஒட்டிருக்கூடிய தஞ்சை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் தஞ்சை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது இந்த இடம். அடுத்து இன்னொரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மதியம் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இப்பொழுதைக்கு உள்ள உறுதிப்படுத்த முடிய வேண்டிய இடது, ஏன்னா இப்போ வானிலை தெளிவாக இருக்கிறது, வான மேகமூட்டமின்றி காணப்படுகிறது, இருக்கக்கூடிய வெப்பநிலை உயரும், தரைவெப்பம் உயரும், உயரும் பொழுது மேற்கு காற்று கேரளாவிலிருந்து வரலா கூட தமிழக நிலப்பகுதியோட வெப்பமான காற்று கிழக்கு நோக்கி வரும், லேசாக நகர்ந்து வரும். அதே நேரத்தில் தமிழகத்திலிருந்து கிழக்கு, அதாவது கிழக்கு காற்று தடுத்து கடலோரத்தில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, அதாவது டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள கடலோர பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, அதாவது நீலகிரி மாவட்டம் மழை அப்படியே கிழக்கே வந்து நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட அப்படியே பவானிசாகருக்கு வடக்கு பகுதி, கர்நாடக எல்லையோரம் வழியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி வழியாக, அது சேலம் மாவட்டம்,
அதாவது ஈரோடு மாவட்டம் பண்ணாரி, சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம் மற்றும் எண்ணமங்கலம், அந்தியூர், பர்கூர் மற்றும் அப்படியே ஈரோடு மாவட்டம் தாண்டி காவிரி கரையோரம் தாண்டி சேலம் மாவட்டத்தின் சேலம் வரைக்கும் ஏற்காடு வரைக்கும், அதே போல் நாமக்கல் மாவட்டம் வடக்கு கரை வடக்கு எல்லையோரம் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடுக்கு வடக்கே உள்ள பகுதி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர், திருவண்ணாமலையோட மேற்கு பகுதி வரைக்கும் இன்றைக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. பலத்த மழை இருக்காது, மிதமான மழை இருக்கும். ஒரு 3-4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டருக்குள் மழை இருக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும். இதில் காற்று பகுதியாகிய பாலக்காட்டு கணவாயிலிருந்து மணப்பாறை வரைக்கும் உள்ள பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் மணப்பாறை கூட வாய்ப்பு இருக்குது, சாரி வடமதுரை மற்றும் அய்யலூர் கூட வாய்ப்பு இருக்குது. அதற்கு மேற்கே உள்ள பகுதியிலிருந்து அய்யலூருக்கு மேற்கே பாலக்காட்டு கணவாய் வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு குறைவு. நாளைக்கும் அப்படி தான் இருக்கும். நாளையும் அதாவது நண்பகல் அறிக்கையில் இதெல்லாம் உறுதிப்படுத்தலாம், நாளையும் இப்படித்தான் இருக்கும். வரக்கூடிய நாட்கள் 28ஆம் தேதி தான் அடுத்தது பலவான நல்ல மழை. இன்றைக்கு 25, 26, 27 இந்த 3 நாளும் இதே மாதிரி நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியோட கிழக்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள், கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள் அப்படியே இணைந்து வந்து டெல்டா மாவட்டம் வரைக்கும், கடலோர மாவட்டம் வரைக்கும், அதாவது ராமநாதபுரத்துலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் கடலோர மாவட்டம் மற்றும் நாமக்கலுக்கு வடக்கே உள்ள உள் மாவட்டம் வச்சுக்கலாம், நாமக்கலுக்கு வடக்கே உள்ள உள் மாவட்டம், அதாவது பெரம்பலூருக்கு கிழக்கே உள்ள அரியலூருக்கு கிழக்கே உள்ள கடலோரம் மற்றும் அரியலூருக்கு வடக்கே உள்ள உள் மாவட்டம் வட மாவட்டங்கள் அதாவது சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த வாய்ப்பு இருக்குது. எல்லாமே மதியம் நண்பகலில் அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம். வரக்கூடிய 3 நாளும் கடலோர மாவட்டத்திற்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதியும் நீலகிரி மாவட்டம் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதியும் தான் இந்த வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் வரைக்கும் டெல்டா வரைக்கும், அங்கே சேலம் மற்றும் அப்படியே கடலூர் வரைக்கும், அதே போல் உள்ளே வடக்கே வாய்ப்பு இருக்கிறது. 28லிருந்து மீண்டும் தீவிரமடையும். 28, 29, 30 மீண்டும் வெப்பச்சலனத்துடன்கூடிய தென்மேற்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களிலும் பெய்யும். அடுத்தபடியாக 1ஆம் தேதிக்கு மேல் புதிய காற்று சுழற்சி, இதெல்லாம் விரிவான அறிக்கையில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் பார்த்துக்கொள்ளவும். புதிய காற்று சுழற்சி இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி புயல் ஏதும் இல்லை, சாதாரண காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி அதாவது ஒடிசா கடலோரம் 3-4 தேதிகளிலே ஆகஸ்ட் 3-4 தேதிகளிலே நிலை கொள்ளும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 1, 2, 3 கிழக்கு நோக்கி பயணிக்கும் காற்று தமிழகத்தில் மழை கொடுக்கும். இருந்தாலும் எதிர்த்து தடுக்கும் அமைப்பு இருக்காது, அதாவது வர்ற காற்று நேராக போயிட்டே இருக்கும், ஒரு மழை வரும் கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கும், அப்படி எதிர்த்து தடுத்து தேக்கும் மிக பலத்த மழையெல்லாம் வாய்ப்பில்லை. 3ஆம் தேதிக்கு மேலே ஒரு தடுக்கும் அமைப்பு 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதியில் இருக்கும். அதாவது 28, 29, 30, 31 அடுத்த மழை, 4, 5, 6, 7 ஏற்கனவே இதெல்லாம் திட்டமிடப்பட்டது தான். அதன்படி தொடர்ந்து எந்தவித மாறுதலும் இல்லாமல் நீண்டகால வானிலை அறிக்கை நீடிக்கிறது. இன்று மழை அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி, நீலகிரி மலைப்பகுதிக்கும் கிழக்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, மற்றும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் நாளை மறுதினம்லாம் குறைவாக இருந்தாலும் 5 மாவட்டங்களுக்கு மழை இருக்கும், அது பெரும்பாலும் கடலோர மாவட்டமாக இருக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கு நீண்டகால வானிலை அறிக்கையில் இந்த வெங்காய அறுவடை எப்போ செய்யலாம், உளுந்த அறுவடை எப்போ செய்யலாம் எல்லாத்தையும் அதில் நீண்டகால வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கேன். அதில் பார்த்து புரியாததெல்லாம் நீண்டகால வானிலை, அதாவது சாரி விரிவான அறிக்கை, நீண்டகால வானிலை அறிக்கைன்னு சொல்கிறது விரிவான அறிக்கையில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இது சுருக்கமான அறிக்கை, இதில் மீண்டும் விளக்கினால் இதுவும் விரிவாகிவிடும். நண்பகல் 12 மணிக்கு இன்றைய மழை வேறு எங்காவது கூடுதல் பரப்பளவு பெய்யுமா, ஏதேனும் மாறுதல் இருக்கிறதா என்பதை நண்பகல் அறிக்கையில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். முழுமையான அறிக்கைக்கு விரிவான அறிக்கையை பார்க்கவும். உங்களுடைய வானிலை அறிக்கையை அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லாதீர். எங்கே பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்பதை வழிகாட்டுங்கள். அடுத்தவர்களுக்கும் நீங்கள் அடையக்கூடிய பயனை அடுத்தவரும் அடைய வழி செய்யுங்கள். உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நண்பகல் அறிக்கை 12 மணிக்கு சந்திக்கும் நண்பகல் 12 மணி அறிக்கையுடன். நன்றி.